Oh my god guys, look at this. Evlo gettiya irukku indha chutney. Okay. Indha chutney appdi eduthukalam. Chutney looks so good. This is the Poondu Kalakki. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் அக்கா கடைக்கு வந்திருக்கோம். நான் கோயம்புத்தூருக்கு வரதுக்கு முன்னாடி எங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டப்போ நிறைய பேர் சொன்ன இடம் வந்து இந்த அக்கா கடை, வினோ டிஃபன் சென்டர் அக்கா கடை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக நான் வந்து காரணம் என்ன வந்து இவங்களோட பூண்டு கலக்கி அண்ட் பூண்டு தோசை அண்ட் இவங்களோட பூண்டு சேவை. ஸோ எனக்கு வந்து இந்த கார்லிக் டேஸ்ட்ன்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த இதெல்லாம் இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூ மார்க்கெட்டில் அர்ச்சனா தர்ஷனா தியேட்டருக்கு பேக் சைட் கேட் பக்கத்தில் கார்னர்ல இருக்குது. சோ இதர லொகேஷன் கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இப்போ உள்ள போய் நம்ம இவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி பாப்போம். மில்லட்ஸ்லாம் கூட இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம், வாங்க போலாம். சோ கேஸ் இப்போ நம்ம வந்து இந்த அக்கா கடைக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். அந்த அக்கா கடையை வந்து யாருனால ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அக்கானால தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சோ இவங்கள தான் வந்து எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இந்த அக்கா கடையா ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து வினோ டிஃபன் சென்டர் இருக்கு, இப்போ அக்கா கடையா இருக்கு. சொல்லுங்க இந்த இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் லலிதா. லலிதா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 20 வருஷம் மேலே ஆச்சு. நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டில் வச்சு நிறையா கலக்கி அப்புறம் பூண்டு தோசை அப்படின்னு இந்த மாதிரி ஐடியாஸ் எப்படி? நாங்களே தயாரிக்க என் பெரிய பொண்ணு சொன்னாது பூண்டு. ஆமாம், பெரிய பொண்ணு சொல்லி அது மாதிரி அவங்க நல்லா டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், அதான் பழைய அப்படின்னா. சரி, இது வந்து எத்தனை வேலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க? புதினா சாதம், மல்லி சாதம். ஸோ நீங்களே ஹேண்டில் பண்ணிட்டு? நாங்களே எல்லாமே வீட்டு முறைப்படி தான் எல்லாமே செய்கிறோம். சூப்பர், வீட்டு முறைப்படி தான் எல்லாமே எல்லாமே எந்த கலப்படமும் இல்லை. எந்த கலப்படமும் சூப்பர். ஓகே, ஆல்சோ வந்து இப்போ இங்கே வந்து சேவை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது வந்து எப்படி, அது என்ன மேட்டர்? சேவை, சேவை, ஆனியன் சேவை போடுவோம், பட்டர் சேவை, பூண்டு சேவை, தக்காளி சேவை, எல்லா சேவையும் நீங்கள் போடுவீங்க. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இப்போ வந்து உங்கள் கடையில் சாப்பிட்டு நான் வந்து சரி. ஆக்சுவலி குட்டி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சரிங்களா? ஸோ அங்கேயும் அந்த அவங்க குக் பண்ணுற இடத்துலையும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ இங்கேயும் இருக்குது. அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டோசஸும் இருக்குது. ஐ திங்க் வி வில் ஓகே, எல்லாமே ஒரே இடத்துல வந்துச்சு நம்மளுக்கு. ஐ திங்க் இதுதான் வந்து அந்த பூண்டு தோசைன்னு நினைக்கிறேன் நான்.
பூண்டு தான் வாசமா இருக்குது. இப்போ சட்னி சொல்லும் நம்மளுக்கு. லெட்ஸ் வெயிட் ஃபார் சாம்பார் அண்ட் சட்னி. இது என்ன தோசை? அது கம்பு தோசை, இது இது குச்சி தோசை. இது கம்பு, இது வந்து ராகி. எப்படி ஆனால் பார்த்தே சொல்லுவேன், ஓ மை காட் கைஸ், லுக் அட் திஸ், எவ்வளோ கெட்டியாக இருக்குது சட்னி. ஓகே, ஓ இது கம்பு, அது கம்பு, இது வந்து பூண்டு, இது காளான் சேவை, பூண்டு சேவை. நைஸ். ஸோ கைஸ் இங்கே இருக்க இது வந்து தக்காளி சட்னி மாதிரி ஒரு மேட்ரு, அண்ட் தக்காளிக்கிலேயே கார சட்னி மாதிரி ஒரு மேட்ரு அரைச்சிருக்காங்க, அண்ட் அதுக்கப்புறம் சாம்பார். வாவ், பியூட்டிஃபுல், நான் அழகாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மை ஃபேவரட். இன் மை ஃபேவரட் இன் த சென்ஸ், எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் பூண்டு தோசை. இந்த சட்னி அப்படி எடுத்துக்கலாம். சட்னி லுக் ஸோ குட். அவ்வளோ திக்காக இருக்குது சட்னி. வாவ், அப்படியே அப்படிலாம் போல. ஜஸ்ட்டு பூண்டு அப்புறம் சால்ட்டு மட்டும் போடாமல் அவங்க வந்து அந்த மிக்சிங்கில் நிறையா மேட்ரு வந்து அதில் கலந்துருக்காங்க, அதனால் நிறையா வாசம் எனக்கு வருது. இந்த பருப்பு, சீரகம், இந்த மேட்ருலாம் கூட இதில் இருக்குது. பிகாஸ் நான் சென்னையில் ஒன்ஸ் நான் வந்து அந்த ஒரு இடத்துல போய் சாப்பிட்டப்ப இந்த பூண்டு தோசைலாம் போட்டு கொடுத்துருந்தாங்களே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பூண்டு இது மட்டும் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் இட்ஸ் லைக் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அண்ட் இட் ஹாஸ் மோர் ஃப்ளேவர் டு இட். வாவ், ஆனால் லைக் இட். இப்போது சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கனால கொஞ்சம் டைம் ஆச்சு, பட் தென் லைக் சூடாக சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் இது. நீ வந்து சட்னி இஸ் ரியலி குட், தேங்க்யூ. தட் இஸ் பூண்டு கலக்கி. சோளம், இப்போ சோளத்தில் பண்ண தோசை. ஸோ இட்ஸ் அ கார்ன் தோசை வித் சாம்பார் அண்ட் திஸ் சட்னி, திஸ் திக் சட்னி. ஸோ ஆஸ் இட் இஸ் இது வந்து வந்து ஒரு கார்ன் தோசை அப்படின்றதுனால நல்லா சட்டிலா ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஒரு நான் வந்து சோள தோசை அப்படின்ன உடனே ஒரு மில்லட் கணக்காக ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு கம்மியான டேஸ்ட்டில் அந்தளவுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குன்னு நினச்சேன். டோட்டியாஸ் ஞாபகம் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமாண்டி, இந்த மெக்சிகனில் வந்து ஒரு ஒரு ரொட்டி மாதிரி போடுவாங்க தெரியுமா, அது சோளத்தில் தான் போடுவாங்க. ஆக்சுவலி அதை சாப்பிட்டோன்னே ஒரு வாசம் வரும் அந்த எண்ட் ஆஃப் தி முடித்த உடனே. ஸோ அந்த வாசம் சாப்பிட்டு முடிச்சோன்னே வருது, பட் சாப்பிடும் போது டோட்டியாஸ் மாதிரி இல்லை. That's great. And also, சுட சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த சட்னி சுட்டு சாப்பிடலாம். தக்காளி சட்னி மாசாது, சூப்பராக இருக்குது. ஸோ எஸ் திஸ் இஸ் இட். அதுக்கடுத்து சரி, தக்காளி தோசை வந்து பார்த்தீங்கன்னா சூட வந்துருக்குது. ஆ, லுக் இஸ் தட், தக்காளி தோசை நல்லா கான்சன்ட்ரேட்டட் தக்காளி சட்னி உள்ளே வச்சுருக்காங்க. தட் லுக்ஸ் வண்டர்ஃபுல் மேன். நல்லா சுட சுட இருக்குது, நல்லா தக்காளியோட இந்த பிரிப்போம், பிரிச்சுட்டு இதை அப்படியே மூலம் சாப்பிடுவோம். ஆ, தக்காளியோட வாசம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நிறைய தக்காளி போட்டுருக்காங்க. ஐ கேன் டேஸ்ட் இட், ஃபுல் ஆஃப் தக்காளி. புதுசாக தக்காளி தோசை, ரைட், ஒரு டேங்கினஸ் ஆஃப் தக்காளியே இருக்குது. எஸ், இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு எதிர்பார்க்குறேன், பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக அந்த ஒரு டேங்கினஸ், ஆஹா, சைடோட டங்கில் வந்து அந்த டேங்கினஸ் செமையாக ஃபீல் ஆகுதுங்க. வாவ், பெஸ்ட்டு மஸ்டர்ட் ரைஸ் கண்டிப்பாக, இது அந்த பூண்டு தோசை தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை. எஸ், நம்ம அடையை அடையாக சாப்பிட்ருக்கோம், அந்த தோசையை போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப சட்டிலான ஒரு தோசை. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி இல்லாமல் மூணு வகையான சட்னி கொடுக்குறாங்க, அண்ட் சாம்பார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாப்பிடும்போது அப்படியே லெவல் லெவல் இருக்கும். இந்த சட்னி பற்றி நான் பேச மாட்டேன், அந்த கெட்டி சட்னி வேறு லெவலில் இருக்குது, பச்சைமளகா வாசம் தூக்கலாக இருக்குது. டபிள் திஸ் இஸ் த பூண்டு கலக்கி. வாவ், இட் இஸ் நாட் டூ தின், இட் இஸ் நாட் டூ திக், கலக்கி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு ஒரு இதில் இருக்குது, கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு மசாலா கலக்கியாக இருக்குது, அது மசாலா வாசம் நல்லா இருக்குது, அதில் காரம் தெரியுது. அட் தி எண்ட் ஆஃப் தி இது குட். இது வந்து பூண்டு சேவை. ஸோ சேவை அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து சேமியா, நம்ம சேமியான்னு சொல்கிறத இவங்க வந்து சேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பூண்டு சேவை இது. நல்லா
சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து சேமியாக தான் செய்வேன்னு சொல்கிறாங்க. பட் தென் ஆல்மோஸ்ட் என்ன வந்து ஒரு ஒரு இடியா பத்து பிச்சு போட்டு அதில் நம்ம ஒரு ஒரு மசாலா பிடிச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் அண்ட் ஃபீல் தான் எனக்கு இருக்குது. அண்ட் இட்ஸ் குட். ஒரு 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 மசாலாகியான ஒரு 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 சேமியா சேமியா டெக்ஸ்சர் இல்லை, ஏதோ அரிசி மாவு டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. ஆனால் இது அரிசி மாவு இல்லையோ? ஆமாம், நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். லைட்டாகவும் இருக்குது அதே நேரத்தில், ஐ மீன் லைக் டூ ஹெவியாக இல்லை. அதுதான் அதுதான் பூண்டு. இது வந்து காளான். இப்போ நம்ம சாப்பிட போகிறது வந்து காளான் சேவை. சி, நம்ம உங்களுக்கு காட்டுறேன், நம்மள உங்களுக்கு காட்டுதோ ஏ காளான் ஹே. காளான் இஸ் வெரி குட் ஃபார் யூ. ஸோ நம்ம காளான் அந்த மசாலாவோட சேர்த்து இந்த சேவையை சாப்பிட்லாம். சிம்பிளாக கலைச்சிருக்காங்க, அதை ரொம்ப டூ மச் மசாலாலாம் போட்டு இது பண்ணாங்க. அதுவும் அந்த காளானோட சேர்த்து சாப்பிடும்போது அது அரோமேட்டிக்காக ரொம்ப சூப்பராகுது. கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது வந்து அந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, முழுசு முழுசாக இருக்குது. அதில் இந்த வெங்காயம் கடிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது வாயில் தென்படுது இந்த வெங்காயம். நைஸ், ஐ லைக் இட் வெரி மச். சிம்பிள் பட் சூப்பர். ஸோ கேஸ் நம்ம முதல்ல சாப்பிட்டு முடிச்சாச்சு. கோயம்புத்தூருக்கு வரணும் இந்த பிளேஸ் சொன்னாங்க, அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது நைட் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடணும்னு தான் நான் இருந்தேன். இப்போ தான் நான் வந்து சரி மூணாறுலேருந்து நான் வரேன். வந்ததும் ஐ ஹேட் ஆல் திஸ் திங். வீட்டு சாப்பாடு, லிட்டராக வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. வாஸ் லைக் காமிங், ஃபுல்லாக ஒரு காமிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஃபேவரட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சேவையில் வந்து அந்த காளான் சேவை வேறு லெவலில் இருந்துச்சு. உங்கள் சட்னிஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கெட்டி சட்னி வேறு லெவல். ஆனால் அந்த தக்காளி தோசையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தக்காளி தோசை வந்து திருப்பி கூட நான் வந்து சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சொல்ல போனால் வந்து இப்போ இங்கே இருக்க செஃப் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து அவர் வந்து கப்பலில் வேலை செஞ்சவர், ஆல்சோ வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வேலை செஞ்ச செஃப் தான் வந்து இப்போ இங்கே குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அவர் அந்த இடத்த வச்சிருக்கிறது அண்ட் அவர் ஆல்சோ குக் பண்ணுறத பார்த்தாலே தெரியுது அது அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த பிளேஸ் ஆக்சுவலி வந்து வியப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு செஃப் வந்து இந்த மாதிரி வச்சு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ். இப்போ தான் நான் கோயம்புத்தூர் வரேன். ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பிளேஸ்க்கு வந்து நான் சாப்பிட்றேன். அண்ட் ஐம் லைக் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். வேறு ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு. ஸோ கேஸ் இப்போ இங்கே இருக்க இது சாப்பாடோட ப்ரைஸ்லாம் வந்து பூண்டு கலக்கி பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் தான். பூண்டு தோசை வந்து 40 ரூபா. அண்ட் தக்காளி தோசை, அடை தோசை, சோள தோசை எல்லாமே வந்து 40 ரூபீஸ். பூண்டு சேவை அண்ட் ஆல்சோ வந்து காளான் சேவை வந்து 50 ரூபீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு பிளேஸாகவும் இருக்குது. பிகாஸ் லைக் இப்போ வந்து ஒரு ஒரு காளான் போட்டு ஒரு ஒரு சேமியாக கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா அளவுக்கான ஒரு குவான்டிட்டி இருக்குது. 50 ரூபீஸ்ன்றது வந்து இட்ஸ் அஃபோர்டபுள் ஆக்சுவலி. ஸோ அதுலேயும் வந்து இந்த பிளேஸ் எனக்கு பிடிச்சிருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு சூப்பர் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே. ஐம் ஹாப்பி நான் இங்கே வந்ததுக்கு. ஸோ இந்த பிளேஸோட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு நான் சொல்லி தெரியுதுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஐ வில் சீ யூ மாதிரி நடந்த வீடியோ. டில் தென் பாய் பாய், சி யூ, டாடா.